இலங்கை மின்சார சபை சட்டத்துக்கு அமைய சபையின் பொது முகாமையாளராவதற்கான ஒரே தகைமை மின்சார பொறியியலாளராக இருப்பது அல்ல. பட்டய கணக்காய்வாளரும் அந்த பதவியை பெறுவதற்கு தகுதியானவர். எனினும் மின்சார பொறியியலாளர்கள் மின்சார சபைக்குள் உருவாக்கியுள்ள சாம்ராஜ்யத்துக்கு மத்தியில் அரசாங்கம் கடைபிடிக்கின்ற பாராமுகம் காரணமாக பட்டய கணக்காய்வாளர்களுக்கு பொது முகாமையாளர் பதவி கிடைப்பது ஒருபுறம் இருக்க, மின்சார சபையின் நிதிப்பிரிவு மின்சார பொறியியலாளர்களின் கைப்பொம்மைகளாக செயற்பட நேரிட்டுள்ளது. இதன் விளைவாக மின்சார சபையால் உரிய நேரத்தில் வருடாந்த நிதி அறிக்கைகளை கூட வெளியிட முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை தற்போது கடந்த வருடத்துக்கான இடைக்கால நிதி அறிக்கையை வெளியிட்டது. இந்த நிதி அறிக்கையின் பிரகாரம் இலங்கை மின்சார சபையின் கடந்த வருடத்துக்கான லாபம் 62 பில்லியன் ரூபாய், அதாவது 62,000 கோடி ரூபாவாகும். எனினும் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையான இறுதி காலாண்டில் மாத்திரம் இலங்கை மின்சார சபையின் லாபம் சுமார் 78 பில்லியன் ரூபாவாகும், அதாவது அந்த தொகை சுமார் 78,000 கோடி ரூபாவாகும். இது இடைக்கால அறிக்கை என்பதால் இறுதி அறிக்கை வெளியாகும் போது இந்த லாபம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கடந்த வருடம் ஒரு சந்தர்ப்பத்தில் 66% மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் 18% மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி அளித்ததன் காரணமாகவே இலங்கை மின்சார சபைக்கு இந்த அளவு அதிக லாபம் கிடைத்துள்ளது. இந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் மேற்கொள்ளப்பட்ட கட்டண அதிகரிப்பு சட்டத்தின் முன் சவாலுக்குட்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கை மின்சார சபை இந்த வருடத்துக்கான முதலாவது கட்டண திருத்தத்துக்காக முன்வைத்த யோசனையில் கடந்த வருடம் கிடைத்த அதிக லாபத்தை மூடி மறைக்கும் வகையில் செயற்பட்டுள்ளதாக சக்தியின் தேடல் பல சந்தர்ப்பங்களில் சுட்டிக்காட்டியது. பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு இது தொடர்பாக இன்னமும் மௌனம் சாதிக்கின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் அதிகாரிகள் மற்றும் ஆணைக்குழுவுக்கிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் இறுதியில் கடந்த வருடம் மின்சார சபை பெற்ற லாபத்தை கவனத்தில் கொள்ளாது கட்டண திருத்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவரிடம் கேள்வி எழுப்பினோம். இல்லை, அது தொடர்பில் கதைக்கவில்லை. மின்சார கட்டணம் தொடர்பிலேயே கதைத்தோம். அது தொடர்பில் ஊடக சந்திப்பு ஒன்று நடத்தப்பட வேண்டும். ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஆணைக்குழு இருக்கின்றமை வரவேற்கத்தக்கது. எனினும் அதற்கு முன்னதாக சட்டத்தின் மூலம் தமக்கு கிடைத்துள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி கிடைத்த அதிக லாபத்தை விழுங்கும் மின்சார சபையின் திட்டத்தை தோற்கடிக்க வேண்டும் என்பதை ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா?